வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பல சம்பவங்கள் இன்றைய காலகட்டத்தில் நடப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். அது போன்ற ஒரு சம்பவம்தான் இந்த கதையிலும் நடந்துள்ளது. அது என்ன சம்பவம் என்பதை கதையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய புகழ் துறவு. அம்பேத்கர் நகரில் போய் வைத்திய உதவிகளை செய்த பின் வழக்கமாக முதியவர்களுக்கான அங்கேயே நடத்தும் கீதை குரல் வகுப்புகளை முடித்துக் கொண்டு சுவாமி பரிசுத்தானந்தர் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது இரவு மணி 9 ஆகியிருந்தது. நல்ல நிலவொளி பகல் போல் இருந்தது. அப்போது ஆசிரமத்திற்கு எதிரே வரிசையில் உள்ள ஒரு லாட்ஜிலிருந்து ஒரே கூச்சலும் சத்தமுமாக ரகளை இருந்தது. அவர் கவனத்தை அது ஈர்க்கவும் செய்தது. வழக்கமாக அமைதியாக இருக்கும் அங்கு என்றாவது ஒரு நாள் இப்படி கலவரமும் ரகளையும் நடப்பது உண்டு. ஆனால் வெளியில் இருந்து பிற தலையிடும்படியாக ரகளிகள் இருக்காது. கேட்டை திறந்து சைக்கிளை உள்ளே கொண்டு போய் நிறுத்திவிட்டு மீண்டும் தெருவுக்கு வந்து நின்று காது கொடுத்து அங்கு நடக்கும் விஷயங்களை கேட்டார் சுவாமிகள். ஆள் அரவமற்ற அந்த தெருவில் இருபுறத்து மரங்களின் பசுமைகளுக்கு இடையே அந்த நிலவொளியில் காவி உடையோடு எரியும் ஜிவளையாக நின்றார் அவர். ஐயோ, கொள்றாங்களே, கேப்பார் இல்லையா, ஈவு இறக்கம் இல்லாம கொலகார பாவிங்களா என்று ஈனமான ஒரு பெண்ணின் குரல் காற்றில் கலந்து வந்தது. கேட்ட குரலின் பரிதாப நிலையில் மனம் முருகி கால்கள் அந்த திசையை நோக்கி விரைய துடித்தன. ஆனால் அறிவு தயங்க வைத்தது. பரிசுத்தானந்தர் அந்த லார்ஜ் பற்றி கேள்விப்பட்டிருந்த செய்திகளே அவர் தயக்கத்திற்கு காரணமாக அமைந்தன. ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த பகுதியில் முதலில் தோன்றிய கட்டிடம் அந்த ஆசிரமம்தான். ஆசிரமம் தோன்றிய சில ஆண்டுகளுக்கு பின்னே லார்ஜ் கட்டிடம் தோன்றியது. போர்டிங் வசதி எதுவும் இல்லாமல் இருந்தும் ஊரிலிருந்து விலகி ஒதுக்குப்புறமாக இருந்தும் அந்த லார்ஜில் கூட்டம் பொங்கி வழிந்தது. லார்ஜ் நடத்துகிறவருக்கும் நிறைய லாபம் சம்பாதித்தார். நாளாக நாளாக அங்கே என்ன நடக்கிறது என்பது புரிய வந்தது. சட்டத்தின் காவலர்களும் அதற்கு துணை நின்றார்கள் என்பதும் அவர் மூலமாக மாமூல் கிடைப்பது என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. சுவாமி பரிசுத்தானந்தரின் நண்பர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த லார்ஜ் அங்கு இயங்குவதை தடுக்க முடியவில்லை. ஒரு ரிக்ஷா காலியாக அந்த லார்ஜ் பக்கம் இருந்து வந்தது. சுவாமி அந்த ரிக்ஷாக்காரனை கைத்தட்டி அழைத்தார். ரிக்ஷா அவர் அருகே வந்து யாரோ யாருடைய குரலையோ நெரிக்கிற மாதிரி கீச்சித்து நின்றது. என்னப்பா அங்க என்ன கூப்பாடு? ஒன்னும் இல்லங்க சாமி, லாட்ஜுக்காரன் கிராதகங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்குங்க. ஈவு இறக்க இல்லாம அத போய் தொந்தரவு பண்றாவ, கேள்வி கேக்கிறதுக்கு ஆளே இல்ல பாருங்க என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அப்போது சுவாமிகளின் கால்களும் தயங்கவில்லை, அறிவும் தயங்கவில்லை. அம்பு பாய்வது போல் நேர் எதிர்ப்பக்கம் லாட்ஜுக்குள் நுழைந்தார். வாசலில் உயரமாகவும் வறுமனாகவும் இருந்த 4-5 அடியார்கள் கூட அவரை தடுக்க முடியவில்லை. கூப்பாட வந்த திசையை அடையாளம் வைத்து நடந்ததில் ஓர் அறைக்கு கொண்டு போய் விட்டது. கைலியை மடித்து கட்டிக்கொண்டு முரட்டு ஆள் ஒருவன் கொடி போல் அழுக்கி பாயில் படுத்து கிடந்த அந்த இளம்பெண் ஒருத்தியை கையில் ஒரு பிரம்பால் விளாசை கொண்டிருந்தான். அவள் முகத்தில் அம்மை முத்துக்கள் தெரிந்தன. தேஜஸ் நிறைந்த கம்பீரமான தோற்றமும் காவி உடையுமாக ஒருவர் உள்ளே நுழைவதை கண்டதும் அவன் திகைத்து திரும்பினான். அவர் அவனிடம் எதுவுமே பேசவில்லை, எரித்து விடுவது போல் பார்த்தார். அடுத்த கணமே யாருடைய அனுமதியும் எதிர்பாராமல் ஒரு குழந்தையை வாரி எடுப்பது போல் பாயில் துவண்டு கிடந்த அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் சுவாமி. யார் என்ன செய்கிறார்கள் என்று சுதாரித்துக் கொண்டு அவர்கள் தடுப்பதற்குள் விடுவிடுவென்று சுவாமி தெருவுக்கு வந்து தமது ஆசிரமத்திற்குள் நுழைந்துவிட்டார். ஆசிரமத்து தோட்டத்திலிருந்து ஒரு தலைவாழை இலையை அறுத்து எண்ணெய் தடவி அதில் அந்த பெண்ணை கிடத்தினார். நல்ல செவ்விளநீராக பறிக்க செய்து வெட்டி பருகவும் செய்தார். அம்மை தணிவதற்குரிய சிகிச்சைகளையும் செய்தார். ஆசிரமத்து பணியாளர்களிடம் ஒப்படைத்து கவனிக்கவும் செய்தார். அம்மை போட்டு சுயநிலவு இல்லாமல் சாக கிடக்கும் ஒரு பெண்ணையே நிர்பந்தப்படுத்தும் அளவுக்கு பணத்தாசை மனிதர்களை மிருகமாக்கியிருப்பதை நினைத்து வருத்தார். மனிதனை மிருகமாக்கும் இச்சைகளை வளர்த்து அதை வியாபாரமாக்கி நடத்துபவர்களை எண்ணி குமுறியது அவருடைய உள்ளம். அவருடைய ஆசிரமத்து நிர்வாகி முன்ஜாக்கிரதையாக இருக்கட்டும் என்பதற்காக எந்த நிலையில் எங்கிருந்து எதற்காக அந்த பெண்ணை சுவாமி பரிசுத்தானந்தர் மீட்க நேர்ந்தது என்பதை விளக்கி போலீசுக்கு போன் செய்தார் அவர். ஆனால் எதிர்த்தரப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கேட்ட ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு பொண்ண உங்க சாமியார் மீட்டு கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்கறாருங்கறத நியூஸ் பேப்பர் ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க போன் பண்ணி சொல்றீங்க? ரிட்டன் கம்ப்ளைண்டா இருந்தா கொடுங்க என்றாரே ஒழிய சுவாரஸ்யம் காட்டவில்லை.
லாஜ்காரர் மீது அவருக்கு என்ன கருணையோ என்னவோ. ஆசிரமத்து நிர்வாகியும் இதற்கு மேல் இதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. சுவாமி பரிசுத்தானந்தரின் செல்வாக்கு அவரை காக்கும் என்று நம்பினார். இரவு 11:30 ஆசிரமத்து வாசலில் போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றபோதுதான் அது அப்படி இல்லை என்பது நிர்பணமாயிற்று. ஜீப்பிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிளும் கீழே இறங்கினார்கள். ஆசிரமத்து நிர்வாகியை தூக்கத்தில் இருந்து எழுப்பினர். எதிர்பக்கத்து லாட்ஜில் இருந்து ஒரு பெண்ணை அந்த லாட்ஜுக்குள் புகுந்து கடத்தி வந்ததற்காக சுவாமி பரிசுத்தானந்தர் மீது வாரண்டுடன் கைது செய்ய வந்திருந்தார்கள். நிர்வாகி எல்லாவற்றையும் விவரமாக விளக்கி கூறியும் பயனில்லை. லாட்ஜ் உரிமையாளரிடமிருந்தும் பெண்ணின் சகோதரனிடமிருந்தும் முறையான புகார்கள் எழுத்து மூலமாக வந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருப்பதாகவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறினார். ஆசிரமத்து நிர்வாகி சுவாமிஜியை எழுப்பினார். சுவாமி பரிசுத்தானந்தரும் இன்ஸ்பெக்டரிடம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு அந்த இளம்பெண்ணை அம்மை கொப்பளங்களோடு வாழை இலையில் கிடத்திருக்கும் அறைக்கே அழைத்துச் சென்று காட்டினார். இன்ஸ்பெக்டருக்கு அப்பொழுதும் திருப்தி அடையவில்லை. மன்னிக்க வேண்டும், உங்க செல்வாக்க பற்றி நான் அறிவேன். ஆனாலும் சட்டம் செல்வாக்குக்கு முன்னால் கூட தயங்க முடியாது. தயங்க வேண்டும் என்று நானும் கோரவில்லையே. ஆனால் தவறு செய்பவர்களை அல்லவா உங்கள் சட்டம் தயங்காமல் தண்டிக்க வேண்டும். அப்பாவி பெண் ஒருத்தியை காப்பாற்றப் போனதை தவிர நான் வேறு எந்த தவறும் செய்யவில்லையே. அது நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் எங்கள் பொறுப்பில் தானே இருக்க வேண்டும். சுவாமிஜி அவர்கள் புன்முறுவல் பூத்தார். நிர்மலான ஒரு குழந்தையின் சிரிப்பை போல் இருந்தது அது. அம்மையோடு துடித்துக் கொண்டிருக்கும் இந்த குழந்தையை தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன் என்றார் சுவாமி. இவளை கவனித்துக் கொள் என்று கூறிவிட்டு போலீசாரோடு புறப்பட்டார் சுவாமி பரிசுத்தானந்தர். மறுநாள் காலையில் தினசரிகளில் எல்லாம் லாட்ஜில் இருந்து இளம்பெண்ணை கடத்தியதாக சுவாமி பரிசுத்தானந்தர் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்புச் செய்தி வந்தது. யாராலும் அதை நம்ப கூட முடியவில்லை. ஒரே குமரியது. சுவாமியின் தொண்டர்களால் பயனடைந்த ஏழை எளியோர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் வந்து கூடிவிட்டார்கள். மிக மிக சிலர் மட்டும் புரளி பேசினார்கள். இந்த காலகட்டத்துல குடும்பத்தரை விட சாமியாரங்க தான் அதிகமா தப்பு பண்றானுங்க. சட்டம் தீமைகளை தடுக்கவும் நல்லதை பாதுகாக்கவுமே இருந்தாலும் பல வேளைகளில் அது தீமைக்கு சேவை செய்கிறது, நன்மையை குடுமைப்படுத்துகிறது. சுவாமி பரிசுத்தானந்தர் விஷயத்திலும் கூட அப்படித்தான் ஆகிவிட்டது. ஆனால் பொதுமக்கள் எல்லோருக்கும் அந்த லாட்ஜ்காரனை பற்றி நன்றாகவே தெரியும். பெண்களையும் சாராயத்தையும் பக்கத்து மாநிலங்களில் இருந்து கள்ளத்தனமாக கடத்தி வந்து விற்கும் முரடனுடைய புகாரை நம்பி சுவாமி பரிசுத்தானந்தரை கைது செய்தது அநியாயம் என்றே பலரும் கருதினார்கள். அம்பேத்கர் நகரில் இருந்தும் சுவாமி வைத்திய பணி கல்வி பணி புரிந்த குப்பங்கள் சேரிகளில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். சுவாமியை விடுவிக்காவிட்டால் ஸ்டேஷனையே தகர்த்து விடுவார்கள் போல் இருந்தது. தகவல் போலீஸ் மந்திரி வரை போய் மந்திரியோடு ஐஜியே நேரில் வந்து இன்ஸ்பெக்டரை பற்றி விசாரித்து அறிந்து லாட்ஜ்காரனுக்கு உடந்தையாக இருந்து சுவாமி பேரில் தவறான குற்றம் சுமத்தியதற்காக அவரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு சுவாமி பரிசுத்தானந்தர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான சுவாமி முதன் முதலில் ஆவலோடு அந்த பெண்ணின் உடல்நிலையை பற்றிதான் விசாரித்தார். மந்திரி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். எங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடணும் சாமி, தப்பு நடந்து போச்சு. பிரதிபலனை எதிர்பார்க்காம புது காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களை பத்தி பேப்பருக்குள்ள தாறு மாற நியூஸ் வராப்ல ஆயிடுச்சு என்றார் போலீஸ் மந்திரி. பரவாயில்லை, கருங்கள் கோடை மழையில் கரைந்து விடாது. ஒரு சத்தியவாதியை வெறும் பழி மட்டுமே சீரழித்து விடாது. உங்கள் புகழுக்கு எங்களால் இப்படி ஒரு களங்கம் நேர்ந்துவிட்டது. இலாக்காவின் சார்பில் நானே மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி. பேப்பர்களிலேயும் இலாக்காவின் தவறுகளால் இப்படி நேர்ந்துவிட்டதுன்னு ஒரு அறிக்கையை விடுறேன் என்றார் ஐஜி. சுவாமிஜி மறுபடியும் குழந்தையை போல சிரித்தார். முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி ஐஜிக்கு பதில் சொன்னார். இதில் கவலை எங்கிருந்து வந்தது? உண்மையில் இன்றுதான் என் சந்நியாசத்தில் இன்னும் பெரிய பரீட்சையில் ஜெயிக்க முடிந்திருக்கிறது. எல்லா ஆசைகளையும் துறக்க முடிந்த எனக்கு புகழ் செல்வாக்கு இவற்றின் மேல் இருந்த ஆசைகளை இதுவரை விட முடியாமல் இருந்தது. பழியின் மேல் வெறுப்பும் புகழின் மேல் நாட்டமும் இருக்கிற வரை துறவு கூட பூர்ணமாக முடியாது. முழுமையான பக்குவம் என்பது புகழ் பழி எதையும் லட்சியமே பண்ணாமல் சிரித்தபடி சேவையில் ஒன்றிருப்பதுதான் என்று என் குரு அடிக்கடி கூறுவார். அந்த பக்குவ நிலையை நான் இன்றுதான் அடைந்தேன். புகழையும் துறக்க துணிகிற மனப்பக்குவத்தை நான் அடைய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக நான் உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும்.
மந்திரியும் ஐஜியும் இதை கேட்டு அப்படியே பிரமித்து போய் நின்றார்கள். கோடை மழையில் கருங்கல் கரைந்து விடாது என்ற வாக்கியந்தான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவு வந்தது. சுவாமியோ அம்மை போட்டிருந்த பெண்ணுக்கு இளநீர் பறித்து கொடுப்பதற்காக கூட்டத்தை விலக்கிக் கொண்டு சென்று விட்டார். இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.